Hi students, now we are going to discuss about chapter 1, history of computer. Computers are very useful machines and help us to different things. So computer is very helpful. So the many places la use pandranga in homes, schools, offices, hospitals, banks and etc. So first develop panna computer romba large avum expensive avum irukku. So adu edhukaga use pannanga appadina லாங் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி டெவலப் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏர்லி கம்ப்யூட்டிங் டிவைஸ் அபாகஸ். த அபாகஸ் வாஸ் த ஃபஸ்ட் மெக்கானிக்கல் டிவைஸ் ஃபார் கேல்குலேஷன். அபாகஸ் வாஸ் இன்வென்டட் அபவுட் 4500 இயர்ஸ் அகோ. இட் இஸ் மேட் ஆஃப் பீட்ஸ் அண்ட் ரோட்ஸ். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அபாகஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கேல்குலேட்டிங் டூல்ஸ்னு சொல்கிறாங்க. இது 4500 இயர்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சிம்பிள் கேல்குலேஷனுக்காக தான், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒயர்ஸ் அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈச் ஒயர் ஹேஸ் 10 பீட்ஸ் அண்ட் ரெப்ரசன்ட் அ பிளேஸ் வேல்யூ. ஒவ்வொரு ஒயருக்கும் 10 பீட்ஸும் அதை வந்து பிளேஸ் வேல்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. த லோவஸ்ட் ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், 10,000 பிளேஸ் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. த அபாகஸ் இஸ் ப்ராபப்ளி த ஃபஸ்ட் கவுண்டிங் டிவைஸ். நெக்ஸ்ட், நேபியஸ் போன்ஸ். It was manually operated calculating device. This device was invented by John Napier in the year 1552-1617. It was mainly used for multiplication and division. The device has a large board with the numbers 1 to 9 arranged vertically on the left. John Napier தான் Napier's bones வந்து develop பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு லார்ஜ் போர்டு. ஸோ அதில் 1 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லார்ஜ் நம்பரை வந்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்காகவும் டிவைட் பண்ணுறதுக்காகவும் கண்டுபிடிச்சது. வாஸ்கலின் அண்ட் ஸ்டெப் ரெக்கனர் வே மெக்கானிக்கல் டிவைஸ். வாஸ்கலின் வாஸ் இன்வென்டட் பை அ ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் கால்டு பிளைஸ் பாஸ்கலின் 1642. ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் காட்ஃப்ரீட் வில்ஹெல்ம் டிசைன்ட் அ கேல்குலேட்டிங் மிஷின் கால்டு ஸ்டெப் ரெக்கனர். This device is made up of wheels and gears. It could handle decimal values by rotating a wheel. It is used for adding numbers quickly. Vascoline and step reckoner rendu mechanical device. Vascoline machine Blaise Pascal 1642 la kandupidichirukanga. Step reckoner machine Gottfried Wilhelm 1694 la kandupidichirukanga. So inda rendu machine me gears use panni design pannirukanga. So idu vandu நம்பர்ஸை ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டிஃப்ரென்ஸ் இன்ஜின் அண்ட் அனலிட்டிக்கல் இன்ஜின். இன் தி 19th செஞ்சுரி சார்லஸ் பாப்பேஜ் டிசைன் திஸ் டூ கம்ப்யூட்டிங் மிஷின். பட் ஹி குட் நாட் கம்ப்ளீட் தெம். ஆஃப்டர் ஹிம் சயின்டிஸ்ட் கம்ப்ளீட்டட் திஸ் மிஷின். பட் சார்லஸ் பாப்பேஜ் இஸ் த பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ்டு த ஐடியாஸ் ஆஃப் ஸ்டோரிங் அண்ட் ரீடிங் த இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ப்ராசஸிங். The analytical engine was more efficient than the difference engine. It can handle a large amount of data and process them at high speed. சார்லஸ் பாப்பேஜ் 19th செஞ்சுரியில் டிஃப்ரென்ஸ் இன்ஜின் அண்ட் அனலிட்டிக்கல் இன்ஜினை டிசைன் பண்ணார். பட் அவரால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. சயின்டிஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த ஐடியா வந்து அவரோடது தான். அனலிட்டிக்கல் இன்ஜின் டிஃப்ரென்ஸ் இன்ஜினை விட ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சார்லஸ் பாப்பேஜ் இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர். மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். Computers can be divided into 5 different generations. Earliest computers belonged to the first generation. First generation computers were developed during the period of 1941 to 1956. The first generation computers were very large and expensive as they used vacuum tubes and puncher cards. Vacuum tubes are large device and a large amount of electricity to work. They heat up a lot. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1941 to 1956 டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப லார்ஜாகவும் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேக்யூம் டியூப்ஸும்
மேக்னெட்டிக் ட்ரம்ஸ் அண்ட் பஞ்சர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஞ்சர் கார்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணாங்க. பஞ்சர் கார்டு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதில் ஹோல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அவுட்புட் டிவைஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆல்சோ யூஸ்டு பிரிண்டர்ஸ் ஃபார் அவுட்புட். தென் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் were developed during the period from 1956 to 1963. In this computer, used transistors instead of vacuum tubes. Transistors are smaller device than vacuum tubes and use less electricity. Second generation computers still used punched cards and printers. Second generation computer developed in the year 1956 to 1963. இதில் transistors யூஸ் பண்ணியிருக்காங்க வேக்யூம் டியூப்ஸ்க்கு பதிலாக. டிரான்சிஸ்டர் வந்து ரொம்ப சின்னதாகவும் அது ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகமாக எலக்ட்ரிசிட்டி தேவையில்லாதனாலும் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லேயும் அவுட்புட் டிவைஸ்க்காக பஞ்சர் கார்ட்ஸும் ப்ரிண்டர்ஸும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். திஸ் பீரியட் ஃப்ரம் 1964 டு 1971. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ்டு இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாங்க. த சிபியூ வாஸ் மேட் ஆஃப் மெனி ஐசிஎஸ். கீபோர்ட் அண்ட் மானிட்டர்ஸ் யூஸ்டு திஸ் ஜென்ரேஷன். கீபோர்ட் யூஸ்டு ஃபார் இன்புட் வாய்ஸ் அண்ட் மானிட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் அவுட்புட் வாய்ஸ். ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஆர் பீயிங் டெவலப்டு ஃப்ரம் 1971 டில் வி ஆர் யூஸிங் திஸ் கம்ப்யூட்டர். ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ மைக்ரோ ப்ராசஸர் கேன் ஹாவ் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரெடியூஸ்டு த சைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் மச் ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். மவுஸ் இந்த ஜென்ரேஷனில் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டரை காமன் பீப்புள்ஸும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன் ஹோம்ஸு, ஷாப்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஸோ ஆன். Fourth generation computer can be interlinked together in a network which led to the development of the internet. Internetum nama inda generation la dhaan use pannirukkom. Next fifth generation computer. Fifth generation computer are the most advanced computer called super computer. Scientists are now trying to develop super computers in a way that they can think on their own. This is called artificial intelligence. Artificial intelligence will be able to make decision like human. Set of instruction நம்ம மிஷினுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மிஷின் அதோட வேலையை தானாகவே செய்யும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி அண்ட் செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ். ரோபோட்ஸ் ஒர்க் ஆன் திஸ் டெக்னாலஜி. தே ஆர் பீயிங் டெவலப்ட் அஸ் பார்ட் ஆஃப் திஸ் டெக்னாலஜி. ஓகே ஸ்டூடெண்ட்.